வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலநேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இன்று இடம் மாறி தரையிறக்கப்பட்ட விமானம் வெளியான அதிர்ச்சி காரணம். பிணையில் விடுக்கப்பட்ட 24 வயது இளைஞன் வைத்தியசாலையில் வைத்து வெட்டி கொடூர கொலை. கோழி இறைச்சி விலை குறைப்பு தொடர்பிலே வெளியான தகவல். அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்கள். விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ஏற்றுமதி செய்யப்பட்ட இலங்கை குரங்குகள் வெளியான காரணத்தை வெளியிட்டுள்ள சீன நிறுவனம். இலங்கையில் கொடிக்கடி பறந்த விசா கூடுகளுக்கு இப்படியொரு நிலையா. திருகோணமலையில் பாரிய விபத்து. 3 வயது குழந்தை உட்பட 4 வைத்தியசாலையில். திடீரென 31 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. வெளியான அதிர்ச்சி காரணம். கோட்டாபாயவினால் இடைநிறுத்தப்பட்ட செயற்திட்டம் மீண்டும் நடைமுறையில். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த விமானத்தை மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்ப விமான நிலைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். இந்தியாவின் சென்னையில் இருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு தரையிறங்கிய ஃபிட்டஸ் ஏர் 80-834 மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சூழவுள்ள பகுதியில் கடும் மழை மற்றும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய மோசமான காலநிலை நிலவுவதனால் இந்த காரணமாக இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 143 பயணிகளும் 15 பணியாளர்களும் இருந்ததாகவும் மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளதாகவும் விமான நிலைய பொறுப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தை அமைத்த பகுதியில் காலநிலை சீரடைந்துள்ளதனால் தமக்கு அறிவிக்கப்பட்டதுடன் மீண்டும் கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்படும் என மத்தள விமான நிலைய அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மதவாதி மன்னார் சந்தி வசித்து வந்த 24 ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இந்த கொலை சம்பவமானது நடந்துள்ளது. குறித்த நபர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை 5 அளவில் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் இளைஞனின் கழுத்து மற்றும் காலில் தாக்குதலை மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளார். இதன்போது உடனடியாக செயற்பட்ட மருத்துவர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் நோயாளிகளை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை வழங்கிய நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த நபர்கள் சில நாட்களுக்கு முன்னர் பிணைப்பில் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வைத்தியசாலை காவல்துறையினர் மற்றும் அனுராதபுரம் காவல்துறையின் தலைமை அலுவலர்கள் மதவாதி காவல்துறையினர்கள் என்பன பல்வேறுபட்டவர்கள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த 2 கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலையானது குறைவடைவினால் நுகர்வோர்கள் பயனடைவார்கள் என அகில இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவரான அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அகில இலங்கை கோழி பண்ணையாளர் சங்கம் கலந்துரையாடியுள்ளது. இதற்கமைய கால்நடை உணவுப் பொருட்களின் விலை குறைப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளின் காரணமாகவே இந்த சலுகை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். கால்நடை உணவு உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் குறைந்த விலையில் கிடைத்தால் 1 கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலையானது குறைக்க உதவப்படும். இந்நிலையில் தேவையான சோள கையிருப்புகளை இறக்குமதி செய்வது மற்றும் கால்நடைகளுக்கு வருடாந்த நெல் அறுவடையில் அதிகப்படியான நெல்லை வழங்குவது குறித்து உடனடியாக அரசாங்கம் முடிவெடுக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த முடிவு உற்பத்தி செலவை குறைக்க உதவும். தேவையான கால்நடை உணவுகள் குறைந்த விலையில் கிடைத்தால் அந்த நன்மையும் மக்களுக்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் அதிக வெப்பநிலையினால் ஏற்படும் உடல் நல பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக பின்பற்ற வேண்டிய விசேட அறிவுறுத்தல்களை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருப்பது மற்றும் வெளிப்புற வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஜன்னல்களை மூடுவது, வெளிப்புற வெப்பநிலை மீண்டும் குறையும் போது ஜன்னல்களை திறப்பது, தொடர்ந்து குளிர்ந்த நிலையில் குளிப்பது போன்ற சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வயோதிபர்கள் மற்றும் நோயுற்றவர்கள், சிறுவர்கள் இந்த நிலைமையின் கீழ் பாதிக்கப்படும் அபாயம் அதிகமாக
காணப்படுவதனால் தரப்பிலே விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுகாதார பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதிக தாகம், வறண்ட உதடுகள், சிறுநீர் அளவு குறைதல், மயக்கம், நோய் அல்லது நீரிழிவு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாடுமாறும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சீனாவில் உள்ள மிருக காட்சி சாலைகளில் கண்காட்சிகளுக்காக இலங்கை குரங்குகளை ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் சீன நிறுவனம் ஒன்று விவசாய அமைச்சர் மகிந்தா அமரவீரவிடம் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனத்தின் முன்மொழிவை விவசாய அமைச்சர் அமைச்சரவைக்கு சமர்ப்பிப்பதுடன் பிரேரணைகளை நடைமுறைப்படுத்த தொடர்பிலும் ஆராய அமைச்சரவை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சரவை உபகுழு வழங்கும் இறுதி தீர்மானத்தின் அடிப்படையில் குரங்குகளை ஏற்றுமதி செய்வதற்கான பிரேரணை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை குறித்த சீன நிறுவனமானது முதலிலே 500 குரங்குகளை வழங்குமாறு விவசாய அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் தற்போது 1500 குரங்குகளை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த நிறுவனம் சுமார் 2 ஆண்டுகளில் 100,000 குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் இம்முறை வெசாக் கூடுகள் உள்ளிட்ட வெசாக் அலங்கார பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக பொருட்களின் விலை பெருமளவு வீழ்ச்சியடைந்துள்ளதாக வெசாக் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு 75 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட கடதாசி சுற்றார சிறிய அளவிலான வெசாக் கூடு இந்த ஆண்டு 180 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடதாசி சுற்றப்பட்ட வெசாக் கூடு 300 ரூபாயை விட அதிகமாகவும் விற்பனையும் செய்யப்படுகிறது. வெசாக் அலங்காரங்கள் மற்றும் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலையானது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. மூலப்பொருட்களின் பற்றாக்குறை காரணமாக அவற்றின் விலைகளை பாதித்துள்ளதாகவும் வெசாக் அலங்கார சந்தைப்படுத்த வர்த்தகர்களுக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்து வருகிறார்கள். திருகோணமலை நிலாவளி பிரதான வீதியில் 7ஆம் கட்டை பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்களின் மோடி விபத்துக்குள்ளாகி 4 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நிலாவளி போலீசார் இந்த விபத்து பற்றி தகவல் வெளியிட்டுள்ளார்கள். இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 குழந்தை உட்பட 4 காயமடைந்த நிலையில் நிலாவளி பிரதேச வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலதிக சிகிச்சைக்காக 3 குழந்தையும் தந்தையும் திருகோணமலை வைத்தியசாலையில் மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். நானோயா கிளாசோ தமிழ் வித்தியாலயத்தை சேர்ந்த 31 மாணவர்கள் உணவு ஒவ்வாய்மை காரணமாக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மாணவர்கள் அவருக்கு மாபத்து நிலைமை எனவும் பெரும்பாலான மாணவர்கள் நேற்று வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தரம் 1 முதல் 5 வரை 126 மாணவர்கள் கல்வி பயில்கிறார்கள். இவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்டு வருகிறது. பாடசாலை நிர்வாகமே சமையல் பணியை முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலையில் 28 மாணவர்களுக்கு கடலை வழங்கப்பட்டுள்ளது. அதனை உட்கொண்ட மாணவர்களுக்கு திடீரென வயிற்று வலி, குமட்டல், வாந்தி போக்கு, மயக்கம் என்பன ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அறந்தியவர்களின் 31 மாணவர்கள் வரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 105 மாணவர்களுக்கு பாடசாலையில் உணவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு பரிசோதனைக்காக நுவரெலியா சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலய பொது சுகாதார பரிசோதகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து நானோயா போலீசாரும் நுவரெலியா பொது சுகாதார பிரிவினரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். கோட்டாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் இடைநிறுத்தப்பட்ட இலகுரக தொடர்ந்து செயற்திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக விசேட நிபுணர்களின் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்புத்துறை அமைச்சின் செயலாளரான WGS சத்யானந்தா தெரிவித்துள்ளார். இதுதொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இதற்காக அமைச்சின் தேசிய செயற்பாடு மையத்தினால் இந்த விடயம் தொடர்பான அறிக்கை கோரப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை கிடைத்த பின்னர் செயற்திட்டத்தை விரிவாக நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கொழும்பு கோட்டை முதல் மாலபே வரையான தூண்களின் ஊடாக பயணிக்கும் இலகுரக தொடர்ந்து செயற்திட்டத்தில் 3 உபமாக்கங்களை நியமிக்க முடியும் எனவும் கூறியுள்ளார். கொழும்பு வீதியில் காணப்படும் நெரிசலை குறைத்தல் உள்ளிட்ட பயன்களை இந்த திட்டத்தினூடாக அடைய முடியும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. 16 கிலோமீட்டர் தூரத்தில் 16 தரிப்பிடங்களுடன் நிர்மாணிக்கப்படும் இந்த இலகுரக தொடர்ந்து செயற்திட்டத்தினூடாக கொழும்பு கோட்டையிலிருந்து மாலபே வரை 30 நிமிடங்களில் சென்றடைய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.